பிரைஸ் லார்ட், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ திடன் கொள், பி ஸ்ட்ராங் என்கிறதான இந்த எபிசோட்ஸ் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு நேராக கொண்டு வருகிறதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாக இன்னும் பாதுகாத்து கர்த்தர் நடத்துவாராக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல விதங்களிலே கண்ணிகள் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களில் அந்த கண்ணிகளுக்கு காரணங்களாக, காரண கர்த்தாக்களாக நாமே மாறிவிடுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 106வது சங்கீதம் 35-36வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள், அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. இங்கே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கண்ணிகளை தாங்களாகவே வர்ஷித்து கொண்டார்கள். இன்றைக்கு அநேக நேரங்களிலே தேவ பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில் கண்ணிகளை தாங்களாகவே வருஷித்து கொள்ளுகிறதான சில அனுபவங்களுக்குள்ளே கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கண்ணி வெடி என்று சொல்வார்கள், அதிலே கால் வைக்கப்படும் போது அல்லது அகப்படும் பொழுது அது வெடித்து சிதறும், அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். இன்றைக்கு நாமாகவே அதில் போய் மாட்டிக்கொள்ளுகிற ஒரு அனுபவம், அது நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கைகள் சிதறுகிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது அவைகள் அவர்களுக்கு கண்ணி ஆயிற்று என்று சொல்லி பார்க்கிறோமே, இவைகள் எல்லாம் என்று சொல்லும் பொழுது ஜாதிகளுடனே கலந்து. ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் யாரோடு கூட கலந்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கேன் பி பிஸ்னஸ், அது உங்களுடைய தொழில்களாக இருக்கலாம். கேன் பி பார்ட்னர்ஷிப்ஸ். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நண்பர்கள், சில நபர்கள், போதை வஸ்துக்களோடு கூட இருக்கிற சில நபர்கள் மூலமாய் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கலந்து வாழ்வார்கள், கலந்து காணப்படுவார்கள். நான் சுத்தமாக போயிட்டு அமைதியாக வந்துடுவேன் பாஸ்டர், அவங்க தவறு செய்வாங்க நான் தவறு செய்ய மாட்டேன். இல்லைப்பா, எத்தனையோ பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் சும்மா தான் கூட போனேன், எனக்கு ஊற்றி கொடுத்துட்டாங்க, என் வாயில் என்னை பிடிச்சு ஊற்றிட்டாங்க. அப்போது கலந்து விடுகிறதான அனுபவங்கள் வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கும் அவ்விசுவாசிக்கும் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அந்நிய நுகத்தோடு கூட பிணைக்கப்படாதிருப்பாயாக. அந்த பிணைப்பு உனக்கு வேண்டாம், அந்த பிணைப்பு உனக்கு வேண்டாம். கடந்த நாள்ல ஒரு சகோதரனோடு கூட சில காரியங்கள் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நான் இந்த நபரை விரும்புகிறேன் பாஸ்டர், யார் என்னன்னு விசாரிக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளை அல்லாத ஒரு நபர், எப்பா இது உன் வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது, இது உனக்கு வேண்டாம், அதை விட்டு கர்த்தருடைய கிருபையினால அதை அவன் தடுத்து நிறுத்தினதை நான் பார்க்க முடிந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படி கலக்கப்பட போகும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நாமே பிரச்சனைகளை தேடிக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அப்படியாக கண்ணியாக்கப்படுகிற சில சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவது, அவர்கள் கிரியைகளை கற்று.
அவங்க செய்கிற காரியங்களை கற்று, இந்த நியூமராலஜி பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது. இன்னைக்கு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மதிமயங்கி போய்விட்டார்கள். தீர்க்க தரிசனம் என்கிறதான போர்வையில் குறி கேட்கிற மாதிரி இப்போ நிற்கிறாங்க. இல்லைங்க, அவர்கள் கிரியைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்க. அது நமக்கு வேண்டாம், அது உங்களுக்கு கண்ணியாக மாற்றப்படும். நிறைய இடத்துல பார்த்துருக்கேங்க, நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறேன். போவாங்க, அவர் ஏதோ ஒரு காரியத்தை பேசியிருப்பார், அந்த கலக்கத்தோடு வந்து தங்க வேலைகளை இழந்தவர்கள் உண்டு, பிஸ்னஸ் இழந்தவங்க உண்டு, வாழ்க்கையை இழந்தவர்கள் உண்டு. ஆம் தேவ பிள்ளையே, வாழ்க்கையை இழந்தவர்கள் உண்டு. வேண்டாம், யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்லுகிறதை கேட்டு உங்கள் வாழ்க்கையை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த காரியத்தை இழந்து போகாதிருங்கள். அந்நிய காரியங்களை அந்நிய நபர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளாதிருங்கள். அவங்க செய்கிற மாதிரியே நான் செய்யணும், அவங்க செய்கிற மாதிரியே வீட்டில் பண்ணணும். தேவ பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது ஒரு சில டிசிப்ளின்ஸ் உண்டு, அந்த பாதையில் தான் நம்ம போகணும். சிலதை அணியக்கூடாத இடத்துல சிலதை அணியக்கூடாது, வேண்டாம் என்கிற சொல்லுகிற இடத்துல விலக்கி வைக்கிற ஒரு அனுபவம் உண்டாகட்டும். தேவ பிள்ளையே, கர்த்தருக்காக நீங்கள் எதை தான் கொடுப்பீங்க? இல்லை, சின்ன சின்ன காரியங்கள் இல்லாவது ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். அங்கே எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய விக்கிரகங்களை அவர்கள் சேவித்தார்கள். தனக்கு சில காரியங்களை முக்கியப்படுத்தி இதுதான் என் வாழ்க்கைக்கு, இதுதான் என்று சொல்லி அதையே நாடி ஓடுகிற காரியங்கள், தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வேற காரியத்தை கொண்டு போய் வைக்கிறியா? நீ வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்களுக்கு கண்ணியை வருவித்துக் கொண்டார்கள். உங்களுக்கு நீங்களே கண்ணியை வருவிக்காதீங்க. எதை விக்கிரகமா எடுத்து வச்சுக்கிறீங்களோ, எதை முக்கியப்படுத்தி வைத்திருக்கிறீர்களோ, அது உங்களுக்கு கண்ணியாக மாற்றப்படும். அது நிமித்தமாய் நீ அழிந்து போவாய், அது உன்னுடைய வாழ்க்கையில் சேதத்தை கொண்டு வரும். ஆண்டவரே, கேட்பாண்டவரே, இவைகள் தேவ பிள்ளையாகி என்னுடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு நான் என்னை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்வீராக, நான் என்னை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை காத்து நடத்துவாராக. கண்களை பிடிச்ச பிக்கலாம். நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவர்கள் தங்களுக்கு என்று கண்ணியை வருவித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோமே, எது நிமித்தமா இந்த கண்ணிகள் என்று சொல்லி பார்த்தோம். இவைகளில் இருந்து நம்முடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட, ஒரு மாற்றம் உண்டாக கர்த்தருடைய கிருபையின் கரங்கள் அவர்களை நடத்த சுபிக்கிறோம், வாழ்த்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளை கிருபையாய் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, உடைய வாழ்க்கையில் நீங்களே கண்ணி வருவித்துக் கொண்ட காரியங்கள் என்னவென்று சொல்லி பார்த்து அவைகளை விட்டு விலகத்தக்க கிருபைகளை கர்த்தர் தருவாராக. கலந்து விடுகிற அனுபவம், அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படுகிற ஒரு அனுபவம், மற்றவருடைய கிரியைகளை கற்றுக்கொண்டு வருகிற அனுபவம், கிரகங்களை சேவிக்கிற ஒரு அனுபவம், இவைகளிலே கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவாராக. God bless you.